வெள்ளப்பொன்னி அப்படின்னு ரகத்தை பார்த்துருக்கோம். வெள்ளப்பொன்னியோட வெள்ளப்பொன்னியே வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணால் என்ன நடக்கும், ஆர்கானிக் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணால் என்ன நடக்குங்கிற ஒரு குணாதிசயத்தை இங்கே நாங்கள் பார்க்கலாம். அதாவது வெள்ளைப்பொன்னிங்கிறது சாயக்கூடிய தன்மையுடையது, லார்ஜிங் நேச்சருடையது. அப்போ வந்து நீங்கள் அதிகப்படியான உரத்தை கொடுத்துட்டோம்னா அது நல்லா நெடுநெடுன்னு வளர்ந்து சாஞ்சிடும். ஆனால் இங்கே ஆர்கானிக்கில் வந்து அதே போல் அதிகப்படியான உரம் கொடுக்காம உயிர் உரமாக கொடுத்து அதோடய வளர்ச்சி அதோட இயல்பான உயரத்தில் நம்ம விட்டு வச்சுருக்கிற வாசி இது சாயாத செங்குத்தாக நிற்கிற நிலையை நம்ம பார்க்குறோம். அது வந்து ஆர்கானிக்கு அது தண்டோட அழுத்தம் வேண்மையாக இருக்கிறது. இது வந்து எந்த விதமான பாதிப்பும் இப்போ இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறது இது போல் செங்குத்தாக இருக்கிற வயல் வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இதுதான் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறப்ப கிடைக்கிற ஒரு பலன். இதே நம்ம உரம் கெமிக்கல் உரம் கொடுத்து வளர்கிறப்ப வேகமாக வளர்ந்து அல்லது அதிகமாக வளர்ந்து சாஞ்சி போயினா பொருளாதார பாதிப்பை அது ஏற்படுத்தும். வெள்ளப்பொன்னி வந்து ஒற்று ரகம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்து சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அது இல்லைங்கிறது எனக்கு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா பொன்னிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வீடுகளில் பொன்னியரிசி பொன்னியரிசி வீட்டுக்கு பொன்னியரிசி வச்சுருக்கோம், சாப்பாட்டுக்காக ஒரு நிலம் நட்டுருக்கோம் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. அது ஒற்றுரகங்கிறது இல்லைங்கிறது எனக்கு அதில் ஒரு அதுலேருந்து ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது வந்து பாரம்பரிய நெல் ஒற்றுரகம் ரெண்டையும் பயிர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இது அதில் உள்ள ஃபிசிக்கல் கேரக்டர்ஸையும் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு நெல்லோட ரகத்தை 52 விதமான ஃபீச்சர்ஸ்னால ஐடென்டிஃபை பண்ணுறோம், நெல்லுலேருந்து கிடைக்கிற கடைசி மணி வரைக்கும். அப்போ அதில் ஒரு ரகம் இப்போ இந்த இடத்துல அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்குன்னு பார்த்தோம்னாக்கா அந்த 52 பராமீட்டரில் ஒன்று வந்து கண்ணாடி இலைன்னு ஒன்று. கண்ணாடி இலைன்னாக்கா கடைசியாக வர்ற இலை அல்லது அந்த நெல் கதிரை மூடி இருக்கிற ஒரு இலைக்கு பேர் கண்ணாடி இலைன்னு பேர். வாழையில் பார்ப்பீங்க, வாழை தார் குளம் தள்ளுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இலை மூடிட்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி வர இலை வரைக்கும் பெரிய இலையாக இருக்கும். அந்த கடைசி இலை அந்த தாரை மூடிட்டு இருக்க வாழை மொக்க மூடிட்டு இருக்கிறதால சின்ன இலை இருக்கும், அது கண்ணாடி இலைன்னு சொல்லுவோம். கண்ணாடி இலை வந்துன்னா அடுத்து தார் போட போகுதுன்னு அர்த்தம். அதே போலயே நெல் கதிர் வருது இல்லை, அந்த கதிரை மூடிக்கிட்டு ஒரு இலை வரும், அதுதான் கண்ணாடி இலை. அதை பாரம்பரிய ரகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து இந்த இந்த கதிரை வந்து இது இது கண்ணாடி இலை, இந்த கதிர் இருக்குது, இந்த கதிரில் உயரமே இது கண்ணாடி இலை இருக்கும், இந்த கதிரை மூடிக்கிட்டு இருக்கும். இந்த கதிர் வந்தோடனே பர்பெண்டிகுலராக வளைஞ்சிரும். ஆனால் அதுக்கு முதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும், தெரியுதுங்களா, இந்த இலை செங்குத்தாக இருக்கும் பயிர் மாதிரி. ஆனால் இந்த ஒரு இலை மாத்திரம் பர்பெண்டிகுலராக திரும்பும், இது ஒரு கேரக்டர். அதே நேரம் முழு கதிர் உயரத்துக்கு இந்த இலை இருக்கும். ஆனால் ஒற்று ரகங்களில் இந்த கண்ணாடி இலையோட லென்த்து சின்னதாக இருக்கும், கத்தி மாரி நேராக இருக்கும், இந்த இலையை விட கதிரோட லென்த்து கூட இருக்கும். அப்போ ஒற்று ரகங்களில் இந்த ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வச்சு பார்க்குறப்ப இது ஒற்று ரகம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு அபிப்பிராயம். இது வந்து ஜீரக சம்பா அப்படின்னு ஒரு ரகம். ஜீரக சம்பாங்கிறது பாரம்பரிய ரகம்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது வந்து பாரம்பரிய ரகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசி ஒத்துக்கிறோம், ஒற்று ரகம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து அதில் பாரம்பரிய ரகத்தையும் ஒற்று ரகத்தையும் கண்ணாடி இலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்க்குறப்ப இந்த இலை கண்ணாடி இலையோட இது வந்து லென்த்தாக இருக்குது, ஆனால் இதாக வித்தியாசம் தெரியுது. என்ன இதில் என்ன இதில் அந்த இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒற்று ரகத்தில் இந்த கண்ணாடியோட அளவே சின்னதாக இருக்கும், இதில் நீளமாக இருக்குது, இது ஒரு விஷயம். இந்த ரகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது கொண்டு, அதுக்கப்புறம்தான் கருத்து இந்த கதிர் வருது. அதனால் இந்த என்டையர் தண்டையே இது மூடிட்டு இருந்து அதுக்கப்புறம் இது மூடினதுக்கு அப்புறமுமே இந்த கதிரோட வளர்ச்சி இருக்கிற வாசி இது வந்து வெளியில் தெரியுது. ஆனால் கண்ணாடி இலைங்கிற இது வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த ஸ்டெம் இந்த தண்டு வந்து நீண்டு வளர்ந்து மறுபடியும் தான் கதிர் வருது, இது ஒரு ஃபீச்சர். இது ரகத்துக்கு ரகம் மாறுபடக்கூடிய ஒரு தன்மை. அதனால இந்த ஜீரக சம்பாவுக்கு இதே போல் தண்டு தன்மை இருக்குது, மணிகள் சின்னதாக இருக்குது, அதான் இதுக்கு ஒரு தேவையான விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டு லென்த்து குறைச்சலாக இருக்கும், கதிர் லென்த்தாக இருக்கும், தக்கநாடையில் மூடி இருக்கும், அதுதான் ரெண்டு சொல்ல வித்தியாசம். மாப்பிள்ளை சம்பாவும் நல்லா நீர் தேங்கிய பகுதியில் வளரக்கூடியது, உயரமாக 5-6 அடி வளரக்கூடியது, அது சிகப்பு அரிசி குண்டு அரிசி நல்லா இருக்கும், அதுக்கு நிறையா மருத்துவ பண்பு இருக்குது, நீர் சர்க்கரை அழிவு போன்ற இதுக்கெல்லாம் நல்ல தீர்வாக சொல்கிறாங்க. அதை விட பெரிய இதாக சொல்கிறது மாப்பிள்ளை சம்பா வந்து வெரி ஹை எனர்ஜைசர்னு சொல்லுவாங்க.
எனர்ஜைசர்னால் நல்ல ஊக்கம் அளிக்கக்கூடிய, தெம்பு அளிக்கக்கூடிய சாப்பாடு உணவு அப்படின்வாங்க. அதனால தான் அதுக்கு பேரே மாப்பிள்ளை. மாப்பிள்ளைன்னா அந்த காலத்தில் புதுக்கோட்டை போல் மாவட்டங்களில் வந்து ஒரு இளவட்டக்கல்லை தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு, அந்த மாப்பிள்ளை ஆகணும்னா அந்த கல்லை தூக்கி காட்டணும்பாங்களாம். இப்போ அவங்களாம் இந்த அரிசியெல்லாம் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்கள ஒரு திடகாத்திரமாகவும் நல்ல இதாகவும் இருப்பாங்கங்கிறதுக்காக தான் அந்த மாப்பிள்ளை சம்பான்னு அதுக்கு பேரே வச்சுருந்துருக்காங்க. இது சாப்பிட்லான்னு நல்லா, அது நல்ல ஒரு எனர்ஜைசர், நல்ல சாப்பாடு, நல்ல உணவு. காட்டியானங்கிறது வந்து பொதுவாக கடைமடை பகுதிக்கான ரகம்னு சொல்லலாம். 180 நாள் வயசு உடையது, மிகுந்த தண்ணியிலையும் வளரக்கூடியதுனால அவங்க நல்ல உயரம் வளரும், 5-6 அடி கிட்டத்தட்ட வளரும். உள்ள நின்று ஆளே தெரியாத அளவுக்கு உயரும். அதனால் நீண்ட வளர்ச்சி உடையது. ஆடி மாதமே தெளிச்சிட்டு நீங்கள் இருக்கிற தண்ணியில் வளர்ந்து அப்புறம் நல்ல பெருமழையெல்லாம் தாக்கு பிடிச்சி ஒரு வெள்ளமாகவே நின்னாலும் அதுக்கப்புறம் விளையக்கூடியது. அதனால் காட்டியானங்கிறது வந்து முரட்டுத்தனமான ஒரு நெல், நல்ல அழுத்தமான நெல். நெல் பயிர் வந்து பார்த்திங்கன்னா தண்டு வந்து நல்ல ஒரு அழுத்தமாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக சாயாது. அப்படியே சாஞ்சாலும் வந்து கதிரை மேலே தூக்கியே இருக்கும், கதிர் வந்து இப்போ தண்ணி உள்ள போகாது. அதனால் ஸ்டெம்மு வந்து நல்ல ஒரு செடி மாதிரி இருக்கும், அதுதான் காட்டியானத்தோட இது. வயசு கூட நல்லா குண்டு அரிசி, அது வந்து நரம்பு தளர்ச்சி போல் இதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதுகுத்தண்டு பிரச்சனைக்கெல்லாம் நல்ல தீர்வு அமைதுன்னு சொல்கிறாங்க. இந்த சக்கரை நோய்க்கெல்லாம் நல்ல தீர்வு அமைதுன்னு சொல்கிறாங்க. இதனால் உடல் வீக்காக இருக்கிறவங்க, வயசானவங்க, எலும்பு பிரச்சனை உள்ளவங்கள்லாம் இதை சாப்பிட்டாக்கா நல்லா அழுத்தமாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை காட்டியான வந்து முரட்டு ரைஸாக சொல்ல பார்க்கப்படுது. அது அவள் சாப்பிட்லாம், அரிசியாகவும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும்.